கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே தமிழ் வைபிள் ஸ்டடி சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் இன்றைய தினத்தில் நாம் என்ன தலைப்பில் நாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா எது மெய்யான விடுதலை இந்த உலகத்தில் எல்லாரும் விடுதலையை தேடி அழைந்து கொண்டிருக்கிறார்கள் ரட்சிக்கப்படாதவர்கள் அநேகர் தங்களுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் விடுதலை தேவைன்னு சொல்லி அலைந்து கொண்டிருக்கிறார்கள் ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளும் கூட பல பகுதிகளில் தங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் கட்டப்பட்டவர்களாக இன்னும் சிறையிருப்பில் இருக்கிறவங்களாக இருக்கிறாங்க அவங்களும் கூட தன்னுடைய வாழ்க்கையின் சில பகுதிகளில் விடுதலை கடந்து வர வேண்டும்னு சொல்லி அவர்கள் விரும்புகிறார்கள் அருமை தெய்வ பிள்ளைகளே ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலும் சில பகுதிகள் கட்டப்படக்கூடும் அதாவது அவங்களுடைய பொருளாதாரத்தில் சில கட்டுக்கள் இருக்கலாம் சரீரத்தில் சில வியாதிகள் பலகீனங்கள் இருக்கலாம் அசுத்த ஆவிகளின் தொந்தரவுகள் இருக்கலாம் பலவிதமான போராட்டங்கள் சண்டைகள் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கலாம் அருமி தேவ பிள்ளைகளே விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட விடுதலை அடையாத பகுதிகள் உண்டு அந்த விடுதலை அடையாத பகுதிகளில் நாம் விடுதலையை காண வேண்டும் ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையில் மரித்து அவர் உயிர் தெழுந்ததின் நிமித்தமாக நமக்காக ரத்தம் சிந்தினதின் நிமித்தமாக சாத்தானை அவர் ஜெயம் கொண்டதன் நிமித்தமாக நமக்கு பரிபூரண விடுதலையை ஏற்கனவே அவர் ரெண்டாயிரத்தி இருபது ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அந்த பரிபூரண விடுதலையை அவர் கொடுத்து விட்டார் அப்படி ஆண்டவர் விடுதலையை பரிபூரண விடுதலையை கொடுத்திருந்தாலும் கூட அந்த விடுதலையை நாம் இன்னும் விசுமாசிக்காமல் இருக்கிறோம் அந்த விடுதலையை இன்னும் நாம் அனுபவிக்காமல் இருக்கிறோம் அருமை தேவ ஆண்டவருக்கும் நமக்கும் இடையில ஏற்பட்ட அந்த உடன்படிக்கையை நாம் உணர வேண்டும் அருமை பிள்ளைகளே தன்னுடைய சிந்தி பிதாவோடு நம்மை ஒப்புரவாக்குதலின் மூலமாக நமக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் இடையில் ஒரு இரத்த உடன்படிக்கையை உண்டாக்கினார் இயேசு தன்னுடைய இரத்தத்தை கொடுத்ததின் மூலமாக ஒரு இரத்த உடன்படிக்கையை உண்டாக்கி நம்மை விளைக்கிரயமாக அவர் மீட்டு கொண்டார் தன்னுடைய ரத்தத்தை விலையாய் செலுத்தி நம்மை மீட்டு கொண்டார் அப்போது எல்லா பாவங்கள் எல்லா சாபங்கள் எல்லா பிசாசின் கட்டுக்கள் போராட்டங்கள் எல்லாத்துலேருந்தும் ஆண்டவர் விடுதலையாக்கிட்டார் இப்போ நமக்கு தெரிய வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையின் எந்த பகுதிகளில் கட்டுக்கள் இருக்குது போராட்டங்கள் இருக்குது பிரச்சனைகள் இருக்குது சிறையீர்ப்புகள் இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அங்கையெல்லாம் ஏற்கனவே இயேசு சிந்தின ரத்தத்தின் மூலமாக அவருடைய இரத்த உடன்படிக்கையின் மூலமாக நீங்க விடுதலையாக்கப்பட்டிருக்கீங்கிறத நீங்க உணர வேண்டும் அப்போது அதை விசுவாசிக்கிற போது அந்த உடன்படிக்கையை ஆண்டவரோடு கூட உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடியதான அந்த உடன்படிக்கையை நீங்கள் விசுவாசிக்கும் போது மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் மெய்யான விடுதலையை நீங்கள் அனுபவிக்க முடியும் இப்போது தாவிதுக்கும் கோலியாத்துக்கும் இடையில் ஒரு யுத்தம் நடந்தது இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கோலியாத்துக்கும் தாவிதுக்கும் இடையில் நடந்த யுத்தத்தில் தாவித்து த கொண்டான் அப்படி தாவிது ஜெயம் கொண்டதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் தேவனுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இடையில் காணப்பட்டதான அந்த உடன்படிக்கையை அவன் விசுவாசித்தான் ஆம் தேவ பிள்ளைகளே நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் ஆண்டவருக்கு இடையில இருக்கக்கூடியதான அந்த இரத்த உடன்படிக்கையை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் புது உடன்படிக்கையின் இரத்தத்தினால் நீங்கள் ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறீர்கள்ங்கிறத விசுவாசிக்க வேண்டும் இந்த தாவிது என்ன செஞ்சான்னா கோலியாத்துக்கும் தாவிதுக்கும் இடையில் நடந்த யுத்தத்தில் டைரக்டாக தாவிதுக்கும் அந்த யுத்தத்துக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு படையாக அணிவகுத்து ஒரு பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பெலிஸ்தியர்கள் எல்லாரும் அணிவகுத்து வந்து நிற்கிறாங்க இந்த பெலிஸ்தியர்களுடைய சேனையில் இருந்து ஒரு உயரமான ஒரு ராட்சதன் ஒருவன் வந்து நிற்பான் அந்த ராட்சதனுடைய பெயர் கோலியாத் அந்த கோலியாத் வந்து நின்று அவன் பல நாட்களாக நாற்பது அளவும் அவன் ஒவ்வொரு நாளும் வந்து நின்று ஒண்டி கொண்டி வாங்கடா அப்படின்னு சொல்லி அவன் சவால் விட்டுக்கிட்டே இருக்கிறான் நீங்கள் வந்து ஒண்டி கொண்டி வந்து என்ன ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி சவால் விட்டுக்கிட்டே இருக்கிறான் ஆனால் அவனுடைய உயரம் அவனுடைய தோற்றம் அதெல்லாம் பார்த்து முழு இஸ்ரவேலருடைய சேனையும் பயந்து போயிடுது ராஜாவாகிய சவுளும் பயந்து போயிடுவான் அவங்களுடைய தளபதிகள் எல்லாருமே பயந்து போய் இருக்கிறார்கள் அப்போ தினந்தோறும் வந்து இவன் சவால் விடுவான் ஆனா எல்லாரும் பயந்து போய் விடுவார்கள் எல்லாரும் ஒதுங்கி விடுவார்கள் சிதறி ஓடிக்கொண்டிருப்பார்கள் இதுதான் ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டிருந்தது ஆனா ஒரு நாள் தாவிது அந்த இடத்துல தன்னுடைய சகோதரர்களை விசாரிக்கும்படிக்கு அவன் கடந்து போறான் சாதாரண ஆடு இருந்த அந்த தாவீது அங்க கடந்து போகிறபோது இந்த பெலிஸ்தன் அவன் சவால் விடுகிறதை பார்க்கிறபோது ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம்னு சொல்லி அவனுக்குள்ள ஒரு வைராக்கியம் வருது எங்க இஸ்ரவேலருடைய சேனை அது ஜீவனுள்ள தேவனுடைய சேனை அவர்தான் எங்களுடைய சேனைக்கு படைத்தளபதியாக இருக்கிறார் அப்படி இருக்கும்போது எங்களுடைய சேனை எங்களுடைய சேனையின் தளபதியில் அவன் எள்ளி நகையாடுவதற்கு அதாவது கேலி கிண்டல் பண்றதுக்கு இவனுக்கு என்ன ஒரு தைரியம் அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ள ஒரு வைராக்கியம் வைராக்கியம் வருது அப்ப தாவீதுக்கு மட்டும் எப்படி அந்த வைராக்கியம் வந்தது எல்லா படைவீரர்களும் சிதறி ஓடுறாங்க ஆனா யுத்தத்தில் பயிற்சி பெற்றவர்கள் அவங்க எல்லாருமே அவங்க எல்லாரும் சிறுவயது முதற்கொண்டு யுத்தத்தில் பயிற்சி பெற்று படையில சேர்ந்தவர்கள் ஆனால் இந்த தாவீதோவென்றால் வென்றால் அவன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறவன் அவனுக்கு வந்த தைரியம் இவங்க யாருக்குமே வரல என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலர் எல்லாரும் அவங்க கோலியாத்தை பெரிதாக பார்த்தார்கள் அதே நேரத்தில் ஆண்டவரை சிறியதாக பார்த்தார்கள் ஆண்டவரை சிறியவராக பார்த்தார்கள் அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் இப்படி வாழ்க்கையின் பல பகுதிகளில் பல சவால்களை விடுகிற அநேக கோலியாத்கள் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வருது கடன்கிற கோலியாத் கடந்து வருகிறான் அதே போல் பிரச்சனை என்கிற கோலியாத் கடந்து வருகிறது போராட்டங்கள் என்கிற கோலியாத் கடந்து வருகிறது வியாதிகள் என்கிற கோலியாத் கடந்து வருகிறது இப்படி பலவிதமான கோலியாத்துகள் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வருது இப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் எதை பார்த்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக உயரமான ஒரு மனிதனை பார்க்கிறார்கள் அவன் தோற்றத்தை பார்த்து பயந்து அவர்கள் சிதறி ஓடுகிறார்கள் அவங்க ஆண்டவருக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இடையில இருந்த அந்த உடன்படிக்கையை மறந்து போய்விட்டார்கள் ஆனால் தாவீது அங்கே வந்து பார்க்கும்போது ஈசாக்கின் தேவன் யாக்கோபின் தேவன் ஆப்ரஹாமின் தேவன் அவர்களுடைய முற்பிதாக்களோடு கூட ஆண்டவர் செய்து கொண்டதான அந்த உடன்படிக்கை நிமித்தமாகத்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பாவம் பண்ணாலும் என்னதான் அவர்கள் மீறுதல்களை செய்தாலும் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை தொடர்ந்து ஆண்டவர் பாதுகாத்து கொண்டே இருக்கிறாருங்கிறத அவன் உணர்ந்து இந்த சேனைகளுக்கு தலைவரே கர்த்தர்தான் இந்த சேனைகளுக்கு தலைவராக இருக்கக்கூடிய கர்த்தரையை நிந்திக்கும்படிக்கு இந்த சேனையை நிந்திக்கும்படிக்கு அந்த பிலிஸ்தன் எம்மா சொல்லி அவனுக்கு ஒரு வைராக்கியம் வருது அதனால் அவன் யுத்தத்திற்கு புறப்பட்டு ஒன்றுமே பண்ணல உங்களுக்கு தெரியும் கவன் கல்லினாலே அவனை வீழ்த்தினான் அருமை தெய்வ பிள்ளைகளே அவனுக்குள்ளே இருந்ததோ அந்த வைராக்கியம் மட்டும்தான் அந்த வைராக்கியம் அந்த விசுவாசம் என்ன விசுவாசம்னு பார்த்தீங்கன்னா என் தேவன் ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபோடு உடன்படிக்கை செய்து கொண்டதான தேவன் அந்த உடன்படிக்கையை மீறாமலும் அதை மாற்றாமலும் இருக்கிற தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை அவர் காத்துக்கொண்டே இருக்கிறார் அவர் இஸ்ரவேல் ஜனங்களை காக்கும்படிக்கு அவர் உறங்காமலும் தூங்காமலும் இருந்து எப்பொழுதும் காத்து கொண்டிருக்கக்கூடிய தேவன் அப்படிங்கிற அந்த விசுவாசத்தோடு கூட அவன் என்ன பண்ணுறான் அந்த உடன்படிக்கையை நினைத்து அந்த உடன்படிக்கையை விசுவாசித்து தான் அந்த கோலியாத்தை வீழ்த்தினான் அப்போ உடன்படிக்கையை நினச்சப்போ அவனுக்கு என்ன வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோலியாத் பெருசாக தெரியல கர்த்தரும் அவரோ அவர் நம்மோடு கூட செய்து கொண்ட உடன்படிக்கையும் தான் பெருசாக தெரிஞ்சது அதே மாதிரிதாங்க நம்ம வாழ்க்கையிலையும் எத்தனை பிரச்சனை வந்தாலும் சரி எத்தனை போராட்டம் வந்தாலும் சரி எத்தனை பகுதிகளில் விடுதலை தேவைப்பட்டாலும் சரி உங்களுக்கு தெரிய வேண்டிய சத்தியம் என்ன அப்படின்னா நீங்கள் ஏசு கிறிஸ்து விலையாக கொடுத்து விலைக்கரயமாக சிந்தி கொடுக்க கொடுத்ததான அந்த இரத்தத்தின் மூலமாக நீங்கள் மீட்கப்பட்டவர்கள் அப்போ நீங்கள் மீட்கப்பட்டவர்கள் அப்படின்னாவே நீங்கள் விடுதலையாக்கப்பட்டவர்கள் இப்போ நீங்கள் விடுதலையாகத்தான் இருக்கிறீர்கள் நீங்கள் விடுதலையாக்கப்பட்டவர்களாக இருக்கிறதுனால இந்த சத்தியத்தை நீங்கள் விசுவாசிக்கிற போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வாழ்க்கையின் எந்தெந்த பகுதிகளிலெல்லாம் போராட்டம் பிரச்சனை ஏமாற்றம் தோல்வி என்னெல்லாம் கடந்து வந்தாலும் சரி என்னெல்லாம் எதிர்மறையான சூழ்நிலைகள் கடந்து வந்தாலும் சரி எல்லாம் பரிபூர்ணமாய் மாறுகிறதை நீங்கள் நிச்சயமாக பார்க்க முடியும் முடியும் அருமை தேவ பிள்ளைகளே நம்முடைய மனநிலையை பொறுத்து நாம் ஒன்று கட்டுக்குள் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கலாம் அல்லது அந்த கட்டுகளை உடைத்து கொண்டு அந்த கட்டுக்களை விட்டு வெளியே வர முடியும் இப்போ தாவீது என்ன செய்தான் அவன் அந்த கட்டுகளுக்குள் வாழவில்லை அவன் என்ன செய்கிறான் அந்த கட்டுக்களை உடைத்து கொண்டு வெளியே வந்தான் அதாவது கர்த்தருக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் உள்ள அந்த உடன்படிக்கையை அவன் விசுவாசித்து அந்த கட்டை உடைத்து கொண்டு அவன் வெளியே வந்தான் அதே நேரத்தில் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இடையில இருக்கக்கூடியதான அந்த உடன்படிக்கையை அவர்கள் விசுவாசிக்கவில்லை அப்படி அவங்க விசுவாசிக்காததுனால அவங்க என்ன செய்தாங்க அப்படின்னா அவங்க பயந்து சிதறி ஓடிக்கொண்டிருந்தார்கள் அதே மாதிரிதான் நாமளும் எப்படி இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரச்சனையின் நேரத்தில் போராட்டத்தின் நேம நேரத்துல பிசாசை நாம் பெரிதா பார்த்துட்டு பிரச்சனையை பெரிதா பார்த்துட்டு நாம் விலகி ஓடிக்கொண்டிருக்கிறோம் பயந்து நடுங்கி கொண்டு ஆனால் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்று நாம் And there. சூழ்நிலைக்கு இணங்கி கொண்டு அதிலேயே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் அல்லது அந்த கட்டுக்களை உடைத்து கொண்டு நாம் வெளியே வர முடியும் கட்டுக்களை உடைத்து கொண்டு வெளியே வர்றது அப்படின்னா என்னென்னா நீங்கள் ஆண்டவருடைய சத்தியத்தை விசுவாசிக்கிற போது அவருக்கும் உங்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இரத்த உடன்படிக்கையை விசுவாசிக்கிற போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் விடுதலைக்குள் கடந்து வருகிறீர்கள் அருமை தெய்வ நீதிமொழிகளின் புத்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் இப்படி சொல்லுகிறது அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான் ஆம் தேவ பிள்ளைகளை நம்முடைய இருதயத்தின் நினைவு எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் நாம் இருக்க முடியும் நம்முடைய இருதயம் கர்த்தருடைய உடன்படிக்கையை விசுவாசித்தால் நாம் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும் அதே நேரத்தில் நம்முடைய இருதயம் பிசாசு அவனுடைய கிரியைகளை பெரிதாய் பார்க்குமானால் நாம் அந்த கட்டுக்களுக்குள் வாழ முடியும் உங்கள் இருதயத்தின் நினைவு எப்படி இருக்கிறதோ அப்படியே நீங்கள் இருக்கப் போகிறீர்கள் யோவானின் புத்தகம் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார் பாருங்க இந்த வேத பகுதியில் யோவான் எட்டு முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டில் நாம் எந்த ஒரு விடுதலையை குறித்த செய்தியை கேட்டாலும் இந்த வசனத்தை சொல்லாத அந்த செய்தியை கடந்து போக முடியாது யோவான் எட்டு முப்பத்தி ரெண்டில் பார்த்தீங்கன்னா சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார் நாம் இந்த வசனத்தை தான் நாம் வாசிக்கிறோம் இந்த வசனத்தை தான் நாம் தியானிக்கிறோமே எழிய அதுக்கு முன்னாடி வசனம் என்ன சொல்லுகிறதுங்கிறத நாம் மறந்து போய்விட்டோம் அதுக்கு முன்னாடி வசனத்தை இல்லை பாருங்க இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள் ஆமாம் தேவ பிள்ளைகளே நீங்க அவருடைய உபதேசத்தில் நிலைத்திருக்கணும் அதாவது அவருடைய சத்தியத்தில் நிலைத்திருக்கணும் அவருடைய டீச்சிங்ல நிலைத்திருக்கணும் அவருடைய உடன்படிக்கையை குறித்து விசுவாசிக்க வேண்டும் அவருடைய டீச்சிங்கில் நிலைத்திருக்கிறது அவருடைய போதனையில நிலைத்திருக்கிறது அப்படினா வேற ஒண்ணுமே இல்ல நீங்க அவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கக்கூடியதான சத்தியங்கள் நீ கிறிஸ்துவுக்குள் யாராய் இருக்கிறாய் நீ எப்படிப்பட்டவனாய் இருக்கிறாய் உன்னை கர்த்தர் எப்படி அழைத்திருக்கிறார் எப்படி மாற்றி இருக்கிறார் இப்படிப்பட்டதான சத்தியங்கள் அவருடைய கிருபையின் வாழ்க்கையை எப்படி மாற்றும் அவருடைய கிருபையினால் நீ எப்படி ஆசிர்வதிக்கப்பட முடியும் அதே மாதிரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன செய்திருக்கிறார் இது எல்லாத்தையும் நாம் விசுவாசிக்க வேண்டும் இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் நீங்க அவருடைய உபதேசத்தில் நிலைத்திருக்கிறதுங்கிறது வேற ஒண்ணுமே இல்ல நீங்க அவருடைய வசனத்தை விசுவாசிக்கிறது ஆண்டவர் என்னெல்லாம் நம்முடைய வாழ்க்கையின் ஆசிர்வாதங்களுக்காக சொல்லி இருக்கிறாரோ அந்த எல்லாம் நாம் அப்படியே விசுவாசிக்க வேண்டும் அவருக்கும் நமக்கும் இடையில் ஒரு இரத்த உடன்படிக்கை இருக்கிறது என்பதையும் நாம் விசுவாசிக்க வேண்டும் அப்படி நாம் விசுவாசிக்கிற போது அவருக்கு மெய்யாகவே நாம் சீஷர்களாய் இருப்போம் அடுத்த வசனத்தில் சொல்லுகிறார் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார் பாருங்க முன்னாடி முதல்ல டீச்சிங்ஸை நீங்க அறிந்திருக்கணும் டீச்சிங்ஸை நீங்க அறிந்தவர்கள் நீங்க அதை விசுவாசித்து அதன்படி நீங்கள் வாழ வேண்டும் அதாவது நிலைத்திருக்க வேண்டும் நீங்கள் அவருடைய டீச்சிங்ஸை விசுவாசித்து போதனைகளை விசுவாசித்து அதில் நீங்க நிலைத்திருக்க வேண்டும் அப்பத்தான் நீங்க நிலைத்திருக்கிற போதுதான் சத்தியத்தை நீங்கள் அறிந்தவர்களாய் இருக்கிறீர்கள் அறிந்து கொண்ட சத்தியமே உங்களை விடுதலையாக்குகிறது அருமை தேவ பிள்ளைகளே நீங்க ஆண்டவருடைய வாக்கு தத்தங்கள் ஆண்டவருடைய வசனங்கள் அவ போதனைகள் அவை எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதை அப்படியே விசுவாசியுங்கள் அதை அப்படியே உங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வாருங்கள் அப்போ என்ன ஆயிருதுன்னா நீங்கள் சத்தியத்தை அறிந்தவர்களாக இருக்கிறீர்கள் சத்தியத்தை அறிந்தவர்களாக இருக்கிறதுனால சத்தியம் உங்களை விடுதலையாக்குகிறது அடுத்தது யாக்கோபின் புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றில் இருந்து இருபத்தி ஐந்தாம் வசனம் வரை நாம் வாசிக்கலாம் எண்ணத்தினாலெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதின்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருப்பான் ஆன் தேவ பிள்ளைகளே நாம் திருவசனத்தை கேட்டும் அதின்படி இருப்போமானால் நாம் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறோம் அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போனவுடனே தன் ஆயல் இன்னதென்பதை மறந்து போய்விடுவான் ஆம் தேவ பிள்ளைகளை நாமளும் இதைத்தான் நாம் செய்யறோம் சர்ச்சுக்கு வர்றோம் சத்தியத்தை கேட்குறோம் சர்ச்சை விட்டு வெளியில் போனதும் வசனத்தை அப்படியே மறந்து போயிடுறோம் என்ன போதித்தார்கள்ங்கிறத அப்படியே மறந்து போயிடுறோம் பைபிளை படிக்கிறோம் பைபிளை படித்து முடிச்சு எந்திரிச்சு போனதும் என்ன பண்ணிடுறோம் அந்த சத்தியத்தை அப்படியே நம்ம மறந்து போயிடுறோம் அந்த மாதிரி இருக்கக்கூடாது நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்னா எண்ணத்தினாலெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதின்படி செய்யாதவனானால் நீங்கள் திருவசனத்தை கேட்கிறீர்கள் அதின்படியும் செய்யுங்கள் அப்போ அப்படி செய்யாதவர்களாக இருந்தால் நீங்கள் கண்ணாடியில் முகத்தை பார்த்துட்டு போனதுக்கப்புறம் உங்கள் முகத்தையே நீங்கள் மறந்து பய

அரசின் பிடியிலிருந்து இருளின் ஆதிக்கத்திலிருந்து நீங்கள் விடுவிக்கப்பட்டவர்கள் அதுதான் அந்த பெற்றுக்கொண்ட விடுதலையை தான் சுயாதீன பிரமாணம் என்று சொல்லப்படுகிறது நீங்கள் விடுவிக்கப்பட்ட ஒரு பிரமாணத்திற்குட்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள் நீங்கள் இரத்த உடன்படிக்கைக்கு உட்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள் நீங்கள் கிருவையின் பிரமாணத்திற்கு உட்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள் முன்போ நியாய பிரமாணத்திற்கு உட்பட்டவர்களாய் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் இப்பொழுது இயேசுவை ஏற்றுக்கொண்டதன் மூலமாக நாம் கிருவையின் பிரமாணத்திற்குள் கடந்து வந்துவிட்டோம் நீதியின் பிரமாணத்திற்குள் கடந்து வந்துவிட்டோம் ஆவியின் பிரமாணத்திற்குள் கடந்து வந்துவிட்டோம் இரத்த உடன்படிக்கைக்குள் கடந்து வந்துவிட்டோம் இந்த சுயாதீன பிரமாணமே பூரண பிரமாணம் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது பிரமாணம் பூரணமான பிரமாணம் அல்ல ஆனால் இந்த கிருவையின் பிரமாணம் என்பது அது பூரணமான பிரமாணம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது இந்த பூரண பிரமாணத்தை நீங்கள் உற்று பார்த்து அப்படின்னா அதை ஆழ்ந்து கவனி அதை கிரகித்து விசுவாசித்து உங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாய் இருந்து தன் செய்கையில் இருப்பான் அதற்கேற்ற கிரியைகளை செய்கிறான் அதை மறக்கிறது கிடையாது உற்று பார்த்து அதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிறவன் அதை மறக்கிறது கிடையாது அதற்கேற்ற கிரியைகளையும் அவன் செய்கிறவனாய் மாறிவிடுகிறான் தன்னுடைய செய்கையில் அவன் பாக்கியவான்களாய் மாறிவிடுகிறான் அருமை தெய்வ பிள்ளைகளே நீங்கள் ஒரு விடுதலை அடைந்த ஒரு வாழ்க்கை வாழ முடியும் எது மெய்யான விடுதலை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெலிவரன்ஸ் கூட்டத்துக்கு போய் நீங்கள் அசுத்த ஆவியின் பிடியிலிருந்து விடுவிக்கப்படுகிறதுங்கிறது ஒரு மெய்யான விடுதலை அல்ல ஒவ்வொரு தடவையும் கூட்டத்தை தேடி தேடி நீங்க போக முடியாது ஒரு தடவை போயிட்டு உங்களை விட்டு விலகி போன ஒரு ஆவி அது திரும்ப தண்ணிலும் வளர்த்த ஏழு ஆவிகளோடு கடந்து வந்து உங்களுக்குள்ளே குடிவர்ற மாதிரி இல்லை உங்கள் இருதயம் அது அலங்கரிக்கப்பட்டிருக்க வேண்டும் அது ஒளியேற்றப்பட்டிருக்க வேண்டும் அது ஜீவனுள்ளதாக இருக்க வேண்டும் நீங்கள் கிறிஸ்துவின் பிரமாணத்தை நீங்கள் அந்த ரத்த உடன்படிக்கையை நீங்கள் விசுவாசிக்கிற போது அப்போ என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லா பகுதிகளிலும் விடுதலை கடந்து வந்துடுது ஒரு மிகப்பெரிய மாற்றப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள் கடந்து வந்துடுறீங்க கர்த்தர் தாமி உங்களை ஆசிர்வதிப்பாராக எது மெய்யான விடுதலை என்பதை இந்த நாளில் நீங்கள் அறிந்து கொண்டு இருக்கிறீங்க சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அவருடைய சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை பெரிதான கிருபையின் பிரமாணத்திற்குள் நடத்துவாராக ஆமேன்